ஹாய் கைஸ், வெல்கம் டு பக்தால் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் டாப் ஹெட் ஷாட் எப்படி அடிக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் எல்லா கண்ணுக்குமே, அதாவது ஸ்னைப்பரை தவிர எல்லா கண்ணுலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டாப் அடிக்கலாம், இன்க்ளூட் MP40. ஸோ அதில் கூட நீங்கள் ஒன் டாப் அடிக்கலாம். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக பார்க்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகே கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 90% சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அந்த பெல் ஐக்கான் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க, அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ வாங்க இப்போ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இதில் முதல் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே ஸ்ப்ரிண்ட்லேயே இருக்க பாருங்கள், அதாவது ரன்னிங்லேயே இருக்க பாருங்கள். ஓகேவா? ஸோ எப்போ எனிமி பார்க்குறீங்களோ அப்போ மட்டும் கன் எடுத்து கரெக்டாக சுடுங்க. ஓகே, இப்போ வந்து எப்படி எய்ம் வைக்கணும், எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படின்ற நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ எய்ம் எங்கே வைக்கணும்னா, எனிமியோட காலுக்கு கீழே வைக்கணும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் தெரியல அந்த மாதிரி. ஸோ காலுக்கு கீழே வைக்கணும். ஓகேவா? ரெட் டாட் தெரியக்கூடாது. ஓகேவா? ஸோ நீங்கள் காலு கீழே வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரெட் டாட் தெரியக்கூடாது. ஸோ ரெட் கலராக மாறிச்சு அப்படின்னா நீங்கள் ட்ராக் பண்ணும்போது காலை தாண்டி மேலே போகவே செய்யாது. ஸோ அது ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, எய்ம் எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும் எல்லாமே சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணணும் அப்படின்ற நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலு கீழே எய்ம் வச்சதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு ட்ராக் பண்ணுங்கள். அப்படி ட்ராக் பண்ணும்போது உங்களோட அந்த ஷாட் வந்து எங்கே விழுதுன்னு பாருங்கள். வயிற்றில் அடிக்குதா, இல்லை செஸ்ட்டில் அடிக்குதா, இல்லை ஹெட்டில் அடிக்குதா அப்படின்னு பாருங்கள். ஸோ நீங்கள் வயிற்றில் அடிக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மேலே தூக்கணும்னு அர்த்தம். ஹெட்டில் படுது அப்படின்னா நீ அதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதை எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, எவ்வளோ ட்ராக் பண்ணணும் அப்படின்ற கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னென்னா, உங்கள் ஃப்ரெண்டை ட்ரைனிங் கிரவுண்டு கூட்டு போய்க்கோங்க, இல்லைன்னா கஸ்டமர் ரூம் மேட்ச்சில் கூப்பிட்டு போய்க்கோங்க. ஸோ அவனை நிற்க வச்சுட்டு காலு கீழே ரெட் டாட் தெரியாத மாதிரி காலு கீழே அந்த எய்மை வச்சுட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக ட்ராக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்ற நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ட்ராக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டை அடிச்சு அடித்து பழகுங்க. ஓகேவா? ஸோ நிற்க வச்சு ஃபஸ்ட்டு பழகுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஹெட்ஷாட் எல்லாமே போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ட்ராக் பண்ணணும் அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்டு வச்சு நீங்கள் அசஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங் கிரவுண்டு போய் எனிமீஸ்லாம் வருவாங்க, ஸோ அவங்கள வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த காரியம்லாம் நீங்கள் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஹெட்ஷாட் எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ரன்னிங் ஹெட்ஷாட் ஒன்றும் இல்லை. ஸோ ரன்னிங் ஒரு எனிமி வந்து நார்மலாக நிற்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா அவன் ரன்னிங் ஓடிக்கிட்டு இருப்பான். ஓகேவா? ஸோ மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவன் ஹெட்டும் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதே மாதிரி தான் காலு கீழே எய்ம் வச்சுட்டு ரெட் டாட் தெரியாத மாதிரி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? புரியும் நம்புகிறேன். ஸோ காலு கீழே எய்ம் வச்சுட்டு, ஸோ எனிமியோட ஹெட்டு எங்கே போதோ அதுக்கு நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராக்டிஸ் தேவை. ஓகேவா? ஸோ எடுத்தோடனே வந்துடாது. ஸோ எடுத்தோடனே போய் பார்த்துட்டு நீங்கள் கழுவி கழுவி ஊற்றாதீங்க கமெண்ட்டில். ஸோ ஒரு வாரம் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அதை அசஸ் பண்ணுங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்ற அசஸ் பண்ணால் தான் இதில் கண்டிப்பாக செய்ய முடியும். ஓகே? ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஹெட்ஷாட் வரும். ஸோ இதோட அந்த டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போகலை. ஸோ இன்னும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் கேஸ். இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்செலாம் ஒர்க் ஆகும். ஸோ லாங் ரேஞ்சு மிட் ரேஞ்சிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே அளந்து எனிமியோட காலு கீழே எத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்லாம் அளந்து பார்த்துட்டு இருக்காதிங்க, அவன் மண்டையில் வச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். ஓகே? இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் எந்த கனலனாலும் யூஸ் பண்ணலாம், இன்க்ளூட் MP40. ஸோ யூஸ் பண்ணலாம், ஒன் டாப் அடிக்கலாம். ஸோ குசி தாகிர் அவரோட வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும், அவர் USP எல்லா ஸ்கேரு ஏகே எல்லா கண்ணையும் வச்சும் அடிப்பார். ஸோ இதே ட்ரிக்கை தான் அவர் ஃபாலோ பண்ணுவார். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண காரியம் கிடையாது, இது ரொம்பவே ப்ராக்டிஸ் தேவை. ஏன்னா எய்மை கீழே வச்சு கரெக்டாக நீங்கள் ட்ராக் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்க அப்படின்றலாம் கவனித்து நீங்கள் பண்ணணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வெறுத்து போயிடும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இது பண்ண பண்ண என்னடா இது விளைய மாட்டேங்குது அப்படின்னு வெறுத்து போயிடும். ஸோ விடாமுயற்சியை கைவிடாதீங்க. ஓகேவா? ஸோ தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக வரும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் டேப் எப்படி அடிக்கிறது ப்ரோ, ஃபாஸ்ட்டாக கன் எப்படி ப்ரோ ஃபாஸ்ட்டாக ஸ்விட்ச் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க நிறைய பேர். ஸோ ஃபாஸ்ட்டாக கன் ஸ்விட்ச் பண்ணுற வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி ஒரு ஒன் டேப் அடிக்கிறீங்க. ஸோ ஒன் டேப் அடித்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரிண்ட் பட்டனையும் அந்த கைக்கு மாற்றவங்களாம் ஃபிஸ்ட் பட்டனையும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ப்ரெஸ் பண்ணணும். அப்போ வந்து சேம் டைமில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்கவே அழகாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுவான். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ பார்க்க ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா எனக்கு பழகிருச்சு.
ஸோ இன்னொரு ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதுவும் ஒன் டாப் டிப்ஸ் தான். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ணி ஃபயர் ட்ராக் பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆட் பண்ணிங்கன்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ரன்னிங்லேயே இருக்கீங்க, ரன்னிங்லேயே இருக்கும்போது ஒரு எனிமியை பார்க்கும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஸோ ஒரு ஜம்ப் பண்ணுறீங்க, ஜம்ப் பண்ணி ஸ்க்ரீனை திருப்பி எய்மை காலு கீழே வச்சு கரெக்டாக லேண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டன் மேலே தூக்கிடும், அதாவது ட்ராக் பண்ணணும். ஸோ எவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் தான் அசஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ ஒரு ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா செம்ம ஹெட்டாக விழும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்ப்பீங்க பாருங்கள், ஓகே இதை வாட்ச் பண்ணுங்கள், வேறு லெவலாக. ஸோ இதே தான், ஸோ லேண்ட் பண்ணி ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ணும்போது கரெக்டாக ஃபயர் பட்டன் மேலே தூக்கி விட்றணும், எனிமியோட காலுக்கு கீழே எய்ம் வச்சு கரெக்டாக ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா வேறு லெவலில் ஹெட்ஷாட் போகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று பாருங்கள், ஓகேவா, வேறு லெவல், ஓகேவா. ஸோ இதே தான் கைஸ் டிப்ஸு, ஸோ வேறு லெவலாக இருக்கும். ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னா தான் வரும். ஸோ ஒரே நாளில் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது சாத்தியம் கிடையாதுன்னு தான் சொல்லணும், ஓகேவா. ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஒருவேளை புரியலை, நான் சொன்ன எதுவுமே புரியலை அப்படின்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் புரியும், ஓகேவா. ஸோ கண்டிப்பாக தெளிவாக தான் சொல்லியிருப்பேன் நம்புகிறேன், ஓகேவா, சிம்பிளாக தான் சொல்லியிருப்பேன். பட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஸ்டெப்பு தான், ஓகேவா. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக ஈஸியாக வரும், ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா குசி தாகிர் அவர் யூஸ் பண்ணுற ஒரு டிப்ஸு. ஸோ அதை அவரோட வீடியோவை பார்த்து தான் நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர் ஆகி, ஸோ அதேமாதிரி நான் பண்ணி பார்த்தேன். ஸோ அதேமாதிரி பண்ணி பார்த்தேன், கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகே கைஸ், ஓகேவா. ஸோ நீங்களும் ஒன் டாப் எதிர்காலத்தில் அடிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கைஸ் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது போட்டிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதேமாதிரி மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ அதேமாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கைஸ், ஓகேவா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட் பக்தால் கேமிங், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. லாஸ்ட்டாக சில கிளிப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ அதை பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, பை கைஸ். Tell me that you love me.